வணக்கம், வெல்கம் டு கரண்ட்ஸ் கெம்பர்ட். இந்த வீடியோவில் ரீஜியோ செலக்டிவ் ரியாக்ஷன்னா என்ன, ரீஜியோ ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, உதாரணத்துக்கு நீங்கள் அடிசன் ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. அடிசன் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் மார்கானிக் ஆஃப் அடிசன். மார்கானிக் ஆஃப் ரூலை ஒபே பண்ணி அடிசன் ரியாக்ஷன் போகும். அந்த ரியாக்ஷனில் அது பார்த்திங்கன்னா, ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு இன் எக்ஸஸ், அதாவது ஒன்று வந்து மேஜராக ஃபார்ம் ஆகும், இன்னொன்று வந்து கொஞ்சமாக ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து ரீஜியோ செலக்டிவ் அடிசன் ரியாக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ வில் மேலும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் ரீஜியோ செலக்டிவ் ரியாக்ஷன்? ரீஜியோ செலக்டிவ் ரியாக்ஷன்னா என்ன, ரீஜியோ செலக்டிவிட்டினா என்ன? இப்போ ஒரு ரியாக்ஷனில் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிடுவோம், ஆர்கானிக் ரியாக்ஷனை, அதில் வந்து ரெண்டு மூணு ரியாக்ஷன் சைட்டில் அட்டாக் பண்ணலாம். ஆனால் ஒன் ஆஃப் த சைட் இஸ் ப்ரிஃபர்டு ஓவர் த அதர்ஸ், அதாவது ரெண்டு சைட்டில் அட்டாக் பண்ணலாம். ஆனால் அதில் ஒன்று வந்து ஒன் இஸ் ஃபேவரபிள், அதனால் ஒரு ப்ராடக்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகுது, இன்னொரு ப்ராடக்ட்டு கொஞ்சமாக ஃபார்ம் ஆகுது. இதே இது ரெண்டு அட்டாக் பொசிஷன் இருந்தாலும் ஒன்றில் மட்டும்தான் அட்டாக் பண்ண ஒரே ப்ராடக்ட் கிடைக்கும், அது வந்து ரீஜியோ ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் சொல்லணும். ஓகே, வில் சி வித் என் எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். மார்கானிகோஸ் அடிசன் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ப்ளஸ் டூலேயே நம்ம படிச்சிருப்போம். தே ஆர் சீரியோ ரீஜியோ செலக்டிவ் ரியாக்ஷன்ஸ். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எடுத்துட்டிங்கன்னா, இதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்ட் இன் மேஜர் குவான்டிட்டிஸ், அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரீஜியோ செலக்டிவ். இந்த பொசிஷன் இப்போ இந்த ஹெச் ப்ளஸ் ஐயான் வந்து இங்கே தான் அட்டாக் பண்ணுது, ரைட்டா? இதுதான் இங்கே தான் வந்து ஹெச் ப்ளஸ் ஐயான் அட்டாக்ஸ் ப்ரிஃபரன்சியலி திஸ் கார்பன் ஆட்டம் ஓவர் திஸ் கார்பன் ஆட்டம். ஓகே, இதை வந்து ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த ஸ்லைடில் மெக்கானிசத்தோட. நம்ம வந்து அஞ்சு டைப் ஆஃப் ரீஜியோ செலக்டிவ் ரியாக்ஷன்ஸ் படிக்க போகிறோம். அதில் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து அடிசன் ரியாக்ஷன். அடிசன் ரியாக்ஷன்ஸில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. அடிசன் ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ இன் அக்கார்டன்ஸ் வித் மார்கானிக் ஆஃப் ரூல், அதுவும் ரீஜியோ செலக்டிவ் தான். அடுத்து அடிசன் ரியாக்ஷன்ஸ் நாட் இன் அக்கார்டன்ஸ் ஆர் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் மார்கானிக் ஆஃப் ரூல், கால்டு ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல்னு சொல்லுவோம், அதுவுமே ரீஜியோ செலக்டிவ் தான். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் ஒன் மெத்தில் சைக்ளோஹெக்ஸீன் அசிமெட்ரிக், வென் அசிமெட்ரிக் அல்கீன் ரியாக்ட்ஸ் வித் அசிமெட்ரிக் ரியேஜென்ட் ஹெச்பிஆர், என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, திஸ் ஒன் டூன்னு இங்கே போட்டுக்கோங்க. ஒன் இஸ் ஃபார்ம்ட் அஸ் ஏ மேஜர் ப்ராடக்ட், ஓகே, திஸ் இஸ் ஃபார்ம்ட் அஸ் ஏ, டூ இஸ் ஃபார்ம்ட் அஸ் ஏ மைனர் ப்ராடக்ட். இப்போ ஏன் இது வந்து அசிமெட்ரிக் அல்கீன்னா, அங்கே பாருங்கள், இந்த அல்கி இது வந்து அல்கீன் குரூப்பு, இதில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அதனால் அசிமெட்ரிக்காக இருக்குது. இது ஹெச் டூனா சிமெட்ரிக் ஏஜெண்ட்டாக இருக்கும், இது அசிமெட்ரிக் ரியேஜெண்ட்டு. ஓகே, இப்போ நான் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் இந்த ப்ராடக்ட் வந்து அதிக அளவில் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு மெக்கானிசம் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு பார்க்க முடியும். இப்போ மெக்கானிசம் ஆஃப் மார்கானிக் ஆஃப் அடிசன் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெச் பிஆர் வந்து ஹெச் ப்ளஸ் பிஆர் மைனஸாக பிரிஞ்சிடும். ஓகே, இட் இஸ் அயானிக், இட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட்னால ஹெச் ப்ளஸ் அயான் பிஆர் மைனஸாக இருக்கும். இந்த ஹெச் ப்ளஸ் யான் வந்து இங்கே போய் ஹெச் ப்ளஸ் யான் இங்கேயும் அட்டாக் பண்ணலாம், அங்கேயும் அட்டாக் பண்ணலாம். ஆனால் ஹெச் ப்ளஸ் அயான் அட்டாக்ஸ் ப்ரிஃபரன்ஸிலி திஸ் பொசிஷன், திஸ் சைட் ஓவர் திஸ் சைட், அதனால தான் நம்ம என்ன கிடைக்கிது, திஸ் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு. அப்போ ஹெச் ப்ளஸ் யானுக்கு ஆட் ஆயிடுது, அடுத்து என்ன ஆகுது, இந்த ப்ளஸ் சைன் வந்துடுது, இந்த எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆகணும், ரைட்டாக ப்ளஸ் வந்துடுது, பிஆர் மைனஸ் வந்து இங்கே அட்டாக் பண்ணுது. ஸோ யூ ஹேவ் பிஆர். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து மேஜராக ஃபார்ம் ஆகுது. அடுத்த ரியாக்ஷன் வந்து ஹைட்ரோபோரேசன் ரியாக்ஷன். ரெண்டாவது ஹைட்ரோபோரேசன் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ
ரீஜியோசெலக்டிவ் ரியாக்ஷன், இட் இஸ் ஆன்டி மார்கானிகாஸ் ரூல். இட் டஸ் நாட் ஓபே மார்கானிகாஸ் ரூல், தெர்ஃபோர் இட் ஓபேஸ் ஆன்டி மார்கானிகாஸ் ரூல். இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ஓகே, விச் ஃபாலோஸ் அண்ட் ஆன்டி மார்கானிகாஸ் அடிசன். இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். அதே தான் சைக்ளோஹெக்ஸீன் எடுத்துக்கிடுவோம், ரைட்டா. இது வந்து ரியாக்ஸ் வித் BH3 NaOH H2O2. இந்த ரியாக்ஷனில் வந்து H+ அண்ட் ஹைட்ராக்சில் குரூப்ஸ் ஆர் ஆடட் இன் ஏ சின் அடிசன் லீடிங் டு சிஸ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து BH3 வந்து இங்கே அட்டாக் பண்ணி ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து BH3 வந்து இங்கே இந்த கார்பனில் தான் அட்டாக் ஆகும். அப்போ இந்த கார்பனில் அட்டாக் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆயிரும், OH வந்து இங்கே வந்துடும், H வந்து இங்கே வந்துடும், ஓகே. ஸோ திஸ் இஸ் தி மேஜர் ப்ராடக்ட். 1 இஸ் தி மேஜர் ப்ராடக்ட், 2 இஸ் தி 1-2 போட்டுக்கோங்க, 2 இஸ் தி மைனர் ப்ராடக்ட், ஓகே. திஸ் இஸ் அகெய்ன் எ ரீஜியோ செலக்டிவ் ரியாக்ஷன், ஹைட்ரோபுரேசன் ரியாக்ஷன். மூணாவது வந்து எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ ரீஜியோசெலக்டிவ் ரியாக்ஷன், நாட் ரீஜியோ ஸ்பெசிஃபிக். ரீஜியோ ஸ்பெசிஃபிக் மீன்ஸ் ஒன்லி ஒன் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு, ஓகே. ஹியர் யூ சி ஆர்த்தோ ஐசோமர் வந்து மேஜராக ஃபார்ம் ஆகுது, அடுத்து பேரா ஐசோமர் வந்து மைனராக ஃபார்ம் ஆகுது, மெட்டா ஐசோமர் 1% அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஆனால் இது வந்து ரீஜியோ செலக்டிவ், ரீஜியோ ஸ்பெசிஃபிக்னா ஒன்லி ஒன் ஐசோமர் மட்டும்தான் ஃபார்ம் ஆகணும், ஓகே. இப்போ லெட் அஸ் கன்சிடர் டொலிவீன் ரியாக்ட்ஸ் வித் நைட்ரிக் ஆசிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அஸ்டிக் அன்ஹைட்ரைட், ஓகே. இட் அண்டர்கோஸ் எலக்ட்ரோஃபிலிக் நைட்ரேஷன் ரியாக்ஷன் நடக்குது. NO2+ வந்து எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகுது இந்த ரியாக்ஷன் இதில், ஓகே. ஸோ NO2+ வந்து எங்கே போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோபொசிஷன்லேயும் பேராபொசிஷன்லேயும் அட்டாக் பண்ணுது. பிகாஸ் மெத்தில் குரூப் இஸ் எலக்ட்ரான் ரிலீஸிங், தி எலக்ட்ரோஃபைல் அட்டாக்ஸ் ப்ரிஃபரன்சியலி ஆர்த்தோபொசிஷன் அண்ட் பேராபொசிஷன் தேன் மெட்டாபொசிஷன். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளியர் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீஜியோ செலக்டிவ் ரியாக்ஷன். அடுத்து ஃபோர்த்து டைப் வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன். அடிசன் ரியாக்ஷன் பார்த்தோம், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், எலிமினேஷன் ரியாக்ஷன் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அகைன் ரீஜியோ செலக்டிவ் ரியாக்ஷன். லெட் அஸ் டேக் டெர்ஷரி ஆல்ககால், டெர்ஷரி ஆல்கால் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன், ஓகே. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் அட் 80°C. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த OH-ம் இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன், இந்த கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் OH ரிலீஸ் ஆனால் இது கிடைக்கும். இந்த ஹைட்ரஜனும் OH-ம் H2O வெளியே போனால் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இந்த OH ரிமூவ் ஆனால் இது கிடைக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் ப்ராடக்ட் இஸ், அதாவது 1, 2, 3 போட்டுக்கோங்க, நான் போடாமல் இருக்கிறேன். அப்போ 3 இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் மேஜர் ப்ராடக்ட் 90%. பிகாஸ் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மோர் சப்ஸ்டியூட்டட் அல்கீன். இந்த அல்கீன் பார்த்தீங்கன்னா மோர் சப்ஸ்டியூட்டட், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைட்ரஜன் தான் இருக்குது, சப்ஸ்டியூண்டே இல்லை, இங்கே வந்து சப்ஸ்டியூண்டே இல்லை. அப்போ லெஸ் சப்ஸ்டியூட்டட் அல்கீன், இது வந்து மோர் சப்ஸ்டியூட்டட் அல்கீன்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் லெஸ் சப்ஸ்டியூட்டட் அல்கீன்ஸ். அப்போ இன் திஸ் ப்ராடக்ட் இஸ் ப்ரிஃபர்டு ஓவர் த அதர் ப்ராடக்ட்ஸ், ஓகே. அடுத்து டீல்சால்டர் ரியாக்ஷன், திஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீஜியோ செலக்டிவ் ரியாக்ஷன், ஓகே. இன் திஸ் ரியாக்ஷன் டையின் ரியாக்ட்ஸ் வித் டையினோஃபைல், ஓகே, டு கிவ் 1, 2 ப்ராடக்ட்ஸ், டு கிவ் 2 ப்ராடக்ட்ஸ். 1 இஸ் தி மேஜர் ப்ராடக்ட். ஒய், பிகாஸ் ஆஃப் த ஏன் இது வந்து டையினோ ஒரு டையினோஃபைலும் ரியாக்ட் ஆகி ரெண்டு ப்ராடக்ட் கொடுக்குது. அதில் வந்து ஒன்று வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது, இது வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது. காரணம் என்னென்னா, ரீஜியோ செலக்டிவ் ரியாக்ஷன்,
ஈஜியோசெலக்டிவ் அடிசன் ரியாக்ஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரொட்டேஷன், திஸ் இஸ் சிங்கிள் பாண்ட், டியூ டு ஃப்ரீ ரொட்டேஷன் சிஸ் ஐசோமராக மாறிடுது. சிஸ் ஐசோமராக மாறவிட்டு இந்த கார்பன் இங்கே அட்டாக் பண்ணலாம், அல்லது நம்ம தலைகீழே போட்டிங்கன்னா ரிவர்ஸாக போட்டிங்கன்னா இந்த கார்பன் இங்கே அட்டாக் ஆகலாம். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இந்த கார்பன் தான் இங்கே என்ன செய்து இங்கே அட்டாக் பண்ணுது. ஓகே, இந்த கார்பன் தான் இது அட்டாக் பண்ணுது. இது காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் வந்து டீலோக்கலைஸ் ஆகி இங்கே வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு மைனஸ் சைன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இங்கே ப்ளஸ் சைன் ஃபார்ம் ஆகுது. அப்போ திஸ் அடாக்ட் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள், திஸ் அடாக்ட் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள், தட்ஃபோர் திஸ் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு ஆஸ் மேஜர் ப்ராடக்ட், ஆஸ் மேஜர். திஸ் ப்ராடக்ட் இஸ் மைனர் பிகாஸ் த அட்டாக் இஸ் நாட் ப்ரிஃபர்டு. ஸோ யூஸிங் த மெக்கானிசம் வி கேன் எக்ஸ்பிளைன் த ரீஜியோ செலக்டிவ் ரியாக்ஷன்ஸ். நன்றி, தேங்க்யூ அகைன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.